Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC exam staff selection commission. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட் என்ன, என்ன மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்கு, எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தறலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் CGL, CHSL, MTS. CGL அப்படின்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், CHSL அப்படிங்கிறத கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், MTS அப்படிங்கிறத மல்டி டாஸ்கிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? SSC அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான். CGL பொறுத்த வரைக்கும் அதோட போஸ்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், சிபிஐயில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஹை லெவல் போஸ்டிங்ஸாக தான் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வரைக்கும் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். CGL பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படி தான் இருக்கும். சரிங்களா? டயர் 1ல 4 பேப்பர்ஸ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங். அது பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு இருக்கும், 25 க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பேப்பர் 2ல ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அதுவும் 50 மார்க்ஸ் தான், 25 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. பேப்பர் 3ல ஆப்டிடியூட் இருக்கும், சேம் அஸ் 50 மார்க்ஸ், 25 க்வெஷ்சன்ஸ். பேப்பர் 4ல இங்கிலீஷ் இருக்கும், அதே தான், 50 மார்க்ஸ், 25 க்வெஷ்சன்ஸ் வந்து. டயர் 1ல 4 பேப்பர் இருக்குது, டயர் 2லையும் 4 பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1ல குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, 200 மார்க்ஸ்க்கு 100 க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. பேப்பர் 2ல இங்கிலீஷ் இருக்கும், 200 மார்க்ஸ்க்கு 20 க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. பேப்பர் 3ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ்க்கு 100 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. பேப்பர் 4ல ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் இதெல்லாம் தான், 200 மார்க்ஸ்க்கு 100 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த டயர் 1, டயர் 2 டெஸ்ட் எல்லாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்டெல்லாம் இருக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டரில் தான் நம்ம வந்துட்டு அந்த டெஸ்டெல்லாம் அட்டன் பண்ணுவோம், சிபிடி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டயர் 3, இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மாதிரி, அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேஸ் பண்ணி பென் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ, லெட்டர் இந்த மாதிரி எல்லாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் 100. இது வரைக்கும் டயர் 1, டயர் 2, டயர் 3 பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இது எந்த மாதிரினா நம்மளோட டைப்பிங் ஸ்பீடை வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருவாங்க, அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்துட்டு டைப் பண்ணி முடிக்கணும் வித்தவுட் மிஸ்டேக்ஸில். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். CGL எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா 0.50 மார்க்ஸ் வந்துட்டு போகும். நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ மார்க் போகும். ஒருவேளை ஆன்சர் தெரியல, நம்ம அந்த ஆன்சரை நம்ம பண்ணவே இல்லை அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு அப்படின்னா எந்த நெகட்டிவ் மார்க்ஸும் போகாது. செகண்ட் ஒன் CHSL, இதில் எந்த மாதிரிலாம் போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ, அதாவது ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட், டிஇஓ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எல்டிசி லோயர் டிவிஷனல் கிளர்க், பிஏ போர்ட்டல் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஏஜ் லிமிட் 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கணும். CHSL எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1ல 4 கேட்டகரியில் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஒன்று ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டிடியூடு, இது எல்லாமே 25 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க 50 மார்க்ஸ்க்கு. ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் 2 மார்க் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.50ங்கிறது வந்துட்டு நெகட்டிவ் மார்க். டயர் 2ல டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமாக தான் இருக்கும். டயர் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் அந்த எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணுவோம். டயர் 2ல நம்ம வந்துட்டு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ரிட்டன் எக்ஸாம் மாதிரி இருக்கும். லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ இதெல்லாம் வந்துட்டு ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டயர் 2ல. நெக்ஸ்ட்டு டயர் 3. டயர் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம CGL-லையே பார்த்துருப்போம் இல்லையா, சிபிடின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், டைப்பிங் ஸ்பீட் செக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் நம்மளுக்கு டயர் 3ல கொடுத்துருப்பாங்க.
ஸோ பர்டிகுலர் டைமிங்கில் அந்த டெஸ்ட்டை மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ஸ்பீடாக டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா MTS, அதாவது மல்டி டாஸ்கிங் சர்வீசஸ். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-27 வரைக்கும். குவாலிஃபிகேஷன் 10th வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதோட எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2. டயர் 1ல் நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி 20 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 60. நெக்ஸ்ட்டு ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 20 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க 60 மார்க்ஸ்க்கு. டயர் 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், 25 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க 75 மார்க்ஸ்க்கு. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 25 க்வெஷ்சன்ஸு 75 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அப்போது டயர் 1, டயர் 2 நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் டோட்டலாக 90 இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 270 இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது அந்த டயர் 1ல் கிடையாது, டயர் 2ல் மட்டும் நெகட்டிவ் மார்க் வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு SSC எக்ஸாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதில் CGL, CHSL, MTS எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குது, குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஏஜ் லிமிட் என்ன, என்ன மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.